குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாம் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்போதும் கூட இந்த பல்பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் காவலர்கள் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது குறிப்பாக விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட விக்ரமசிங்கபுரம் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய கலிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள்ல பல்வேறு நபர்கள் பல்வேறு காவலர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவர்கள் என மொத்தமாக ஒரு 24 பேரை அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட இடங்களில் இருந்து 24 பேர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பணியிடை மாற்றம் செய்து திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த விவகாரங்களில் ஏற்கனவே நமது விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய முருகேசன் காவலர்கள் விக்னேஷ் அதே போன்று மணிகண்டன் உள்ளிட்ட எல்லோரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் விக்னேஷும் மணிகண்டன் உள்ளிட்டோரும் கூட இந்த காவல் நிலையத்தில் இருந்து வேறு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதை நாம் அந்த உத்தரவின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே போன்று காத்திருப்போர் பட்டியலில் இந்த விவகாரம் தொடர்பாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட காவலர்களுக்கு மீண்டும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிற காவல் நிலையங்கள் அவர்களுக்கான பணி என்பது வழங்கப்பட்டு அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அம்பாசமுத்திரம் காவல் சரகத்தில் உட்பட்ட இந்த காவல் நிலையங்களில் இருந்து 24 பேர் வேறு மாவட்டத்தினுடைய பிற காவல் நிலையங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிலேயே ஏற்கனவே VRAT AR என்று சொல்லியிருக்கும் அவர்கள் ஆயுதப்படையில் வைத்திருக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் கூட இன்றைய தினம் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்து திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அவர்கள் மீது ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இந்த குற்ற வழக்குகளில் அவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் துறை ரீதியான பிற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் அவர்கள் மீது குற்றம் வைக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று முடியும் போதுதான் அடுத்த துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரை அவர்கள் வேறு காவல் நிலையங்களில் பணியிடை மாற்றம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை இந்த உத்தரவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.